हेलो फ्रेंड्स, वेलकम टू वैशूस किचन। वैशूस किचन इनकी पारिजात मलरोड वरला पाकलां फ्रेंड्स। पारिजात इदे देवलोह मलर अबडीनु सोलुवांग। पारिजात अबडीनु ओर इलवरस इरुंदांगलांग। अवंगलुक्कु सूर्य कडवल मीदु कादल वंदिरुचां। अंद कादल सूर्य देवन किट्ट सोल्रांग। आना अवर अदुक्कु सम्मदिक्कल। अदनाल अग्नि देवनुक्कु तन्नै इरयाक्किट्टांगलांग। அவங்களோட சாம்பல்ல இருந்து வந்தது தான் இந்த பாரிஜாதம் செடி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி தேவனுக்கு தன்னை இறையாக்குனதுக்கு அப்புறம் பாரிஜாதகா ஒருபோதும் நான் சூரியனை பார்க்க மாட்டேன் அப்படின்றதுனால சாயங்காலம் மட்டும்தாங்க நல்லா மலரும். அதாவது 5 மணிக்கு மேலே தான் இந்த பூ நல்லா மலரும், தன்னோட நறுமணத்தையும் கொடுக்கும். இது ஒரு கதைங்க. இதுக்கு இன்னொரு கதையும் இருக்குது. இந்திரனோட மனைவி சாக்ஷி, அதாவது இந்திராணி தேவிக்கு இந்த மலரோட வாசனை ரொம்ப பிடிச்சிருச்சாங்க. அதனால் தேவலோகத்துக்கு இந்த செடியை இந்திர தேவன் கொண்டு போயிடுறாரு. சரி, தேவலோகத்திலிருந்து இந்த செடி பூமிக்கு வந்துருச்சு, அதுக்கும் ஒரு கதை இருக்குங்க. இங்கே தாங்க கதையோட ட்விஸ்டே இருக்குது. நாரதரோட கழகம் எப்பயுமே நன்மையில் தான் முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலரோட மாலையை நாரதர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. கிருஷ்ண பரமாத்மா அதை தன்னோட முதல் மனைவியான ருக்மிணி தேவிக்கு கொடுக்குறாங்க. ருக்மிணி தேவிக்கும் இந்த மலரோட வாசனை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயம் கிருஷ்ணரோட ரெண்டாவது மனைவியான சத்யபாமாவுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. சும்மா விடுவாங்களா? நீங்கள் எப்படி ருக்மிணி தேவிக்கு அந்த மலரை கொடுக்கலாம்? நீங்கள் மலரை தான் அங்கே கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு அந்த செடியே வேணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. உடனே கிருஷ்ண பரமாத்மா தேவலோகம் கிளம்பி போயிடுறாருங்க. அங்கே போய் இந்திரன்கிட்ட கேட்குறாரு, என் மனைவிக்கு இந்த மலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த செடி வேணும் அப்படின்னு. அதுக்கு இந்திரன் சொல்கிறாரு, என்னோட மனைவிக்கும் இந்த செடி பிடிச்சிருக்கு, நான் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருக்கு சண்டையே வந்துருச்சுங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் ரெண்டு பேருக்குமே சமாதானப்படுத்தி வச்சு கிருஷ்ணருக்கு அந்த செடியை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இந்த செடியை தன்னோட அந்த புறத்தில் வச்சுட்டு இந்த மரம் ருக்மிணி தேவி வீட்லையும் இந்த மலர் வந்து பாமா வீட்லையும் விழுகிற மாதிரி வச்சிடுறாருங்க. ஒரு பூவுக்காக கடவுளே சண்டை போட்டிருக்காங்கங்க. இதுதாங்க இந்த மலரோட வரலாறு. இந்த மலருக்கு நிறைய மருத்துவ குணமும் இருக்குங்க. நமக்கு கண்ணு வலிச்சாலோ, கண்ணு செவந்தாலோ, கண்டிருந்து நீர் வடிஞ்சாலோ இந்த மலரோட இதழை ரெண்டாக நைட்டில் வச்சுட்டு படுத்தோன்னா சரியாயிடுங்க. வாஸ்து பிரச்சனைக்கும் இந்த மலர் சிறந்தது, இந்த செடி சிறந்ததுன்னு சொல்கிறாங்கங்க. நான் இதை எல்லாமே புஸ்தகத்தில் மட்டும்தாங்க படித்தேன். நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய கதையை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.